எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். இன்னைக்கு ப்ரோமோ த்ரீல என்ன காட்டுறாங்கன்னா, பிரியாங்காக்கும் நிருப்க்கும் நடுவில் சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. நம்ம ப்ரோமோ டூலையே பார்த்துருந்தோம், தாமரை செல்விக்கும் அமீருக்கும் பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. பிரியங்கா நிருப்பை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிக்பாஸ் வீட்டை தாண்டி வெளியில ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிருப்போடனே என்ன சொல்றாருன்னா, ஆமா லைஃப் இருக்குன்னு தெரியும், ஆனா நீ இந்த ஷோக்காக வந்து நடிச்சிட்டு இருக்கன்னு தோணுது. 100 நாள் இந்த வீட்டுக்குள்ளார இருக்க வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கேம் ஷோ தான். ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன்ட், உன்னை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு என்னமோ சொல்ல வராரு. உடனே பிரியங்கா தடுத்து நிறுத்தி, என்னடா வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்கிற, அதுக்கப்புறம் கேமே விளையாட தெரியலன்னு சொல்கிற, அப்புறம் அன்பை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்னதான் நீ வந்து ஃபைனலாக சொல்ல வர, ஏதாவது ஒன்று முழுசாக டிசைட் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிருப்புடனே என்ன சொல்கிறாருன்னா, நான் எது பேசினாலும் அது வந்து டீஃபால்ட்டாக ஸ்ட்ராட்டஜி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீயாக தான் அப்படி எதாக இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நிருப்பு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஸ்ட்ராட்டஜியாக யோசிக்கலன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோ வந்து முடியுது. ஸோ எப்பயும் போல இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காலை வாரிக்கிறாங்க, அவ்வளோதான் இந்த ப்ரோமோ. பெருசாக எதை மீன் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னு தான் தெரியல. நிருப் வந்து பிரியங்காவை ப்ளேம் பண்ணுறது ஒரு புது விஷயமே கிடையாது. ஸோ இப்போயும் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. எதனால் வந்து இவங்களோட இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மெயின் எபிசோடில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.